ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். பெயர் நந்தினி, வயது 25 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதி இந்துல, நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க சலவை தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா சேலத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு மட்டும்தாங்க இருக்குது. அதை தவிர வேறு எந்த ஒரு சொத்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வரக்கூடியவருக்கு வந்து ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மாதம் ஒரு 10,000 வேலைக்கு கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. தன்னை நல்லா புரிஞ்சிக்கிட்டு அன்பாக பார்த்துக்கணும். அதாவது எந்த வரதட்சணையும் வந்து எதிர்பார்க்காது மணமகன் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய ஃபேமிலி வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம். இவங்க வீட்டில் மொத்தம் 3 பொண்ணுங்க. ஸோ இவங்களுடைய சித்தர் 4 சொல்லியிருக்காங்க. இவங்க தான் கடைசிங்கிறதுனால இவங்களுக்கு ஒரு இவ்வளோ நாள் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வீட்டில் ஒரு 5 சவரம் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் கல்யாணத்துக்கு வேண்டியது சீர்சனத்தெலாம் ஓரளவு செய்வோம், அது தவிர வேறு எதுவும் எதிர்பார்க்காத மணமகனாக தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணமகனோட குடும்பம் ஓரளவு சாதாரண குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சங்கீதா, வயது 31 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல, நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க டெய்லரிங் கிளாஸுக்கு எடுத்துகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் வசிக்கிறாங்க. முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடும், அது இல்லாமல் கொஞ்சம் ஒரு காடும் இருந்தால் பரவலமாக இருக்கும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்க வீட்டில் ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவரும் இப்போ தான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வீட்டில் ஒரு 10 சவரம் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு வண்டி வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு அது ஒரே பொண்ணு அப்படினால எங்களோட பொண்ணை கண்கலங்காமல் கால ஃபுல்லாக காப்பாற்றினா மட்டும் போதுங்க. எங்களுக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஜாதி வந்து தன்னுடையதாக இருந்தால் பரவலமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளையோட ஃபேமிலி வந்து ஃபேமிலியில் வந்து அப்பா இல்லைனா அம்மா யாராவது இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தான் மணமகன் வந்து எங்களோட பொண்ணுக்கு ஜாதகம் செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கிற மணமகன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய மொத்த விவரங்களையும் அனுப்பி வச்சிங்கன்னா நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்த வித கட்டணமே செலுத்த தேவையில்லைங்க. இது முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.